அண்மை செய்தி, கோவை வளர்ச்சி திட்ட பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜிக்கு பதில் முத்துசாமி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை விசாரணையில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவலில் இருக்கின்ற சூழலில் அவருடைய துறைகள் மற்ற அமைச்சர்களுக்கு மாற்றி வழங்கப்பட்டன. இந்நிலையில் கோவை வளர்ச்சி திட்ட பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்த நிலையில் அவருக்கு பதில் தற்பொழுது அமைச்சர் முத்துசாமி நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரங்களில். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வகித்து வந்த அந்த பொறுப்பு அமைச்சர் இலாக்காக்கள் வந்து மாற்றியமைக்கப்பட்டன. இந்த நிலையில அவர் வகித்து வந்த அந்த கோயம்புத்தூர் இன்சார்ஜ் அதுவும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ள வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சர் வந்து அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து திட்டப்பணிகளை துரிதப்படுத்தல், நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு சென்றடைவதை கண்காணித்தல் மற்றும் தேவையான ஆலோசனைகளை வழங்குவார் என்று சிவதாஸ் மீனா தலைமைச் செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலமாக இந்த புதிய இந்த பொறுப்பு அமைச்சர் என்பவர் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயற்கை சீற்றம், நோய் தொற்று மற்றும் இன்ன பிற நேரங்களில் அவசரகால பணிகளை கூடுதலாக மேற்கொள்ளவும் வருவாய் மாவட்ட வாரியாக அமைச்சர்கள் ஏற்கனவே பொறுப்பு நியமனம் படுத்திருக்காங்க. மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும், பொதுமக்களுக்கு சென்று வேண்டிய நலத்திட்டங்களை வந்து கண்காணிக்கவும், அதே போல இப்ப வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது, எனவே அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அங்க வந்து பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அங்க வந்து கோயம்புத்தூர் கமிஷனர் ஆபீஸ் இருக்கு. எனவே வந்து பல்வேறு நலத்திட்ட பணிகளை கவனிப்ப கொள்ளாச்சி வரலும் கோயம்புத்தூர் விரிந்து இருக்கிறது. தொங்கு பகுதியில ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய கோவைக்கு பொறுப்பு அமைச்சர் என்ன வந்து அங்க திமுக ஒருத்தர் கூட ஜெயிக்காதனால அங்க வந்து அமைச்சர் யாராலும் ஆக முடியாம ஒரு சூழல் ஏற்பட்டது. செந்தில் பாலாஜி கடந்த 2 வருஷமா இருந்தாரு. ஆரம்பத்துல வந்து சக்கரபாணி அமைச்சரை போட்டாங்க, அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி போட்டு இருந்தாரு. அப்ப அவர் வந்து கடந்த 1 மாதமா வந்து மருத்துவமனையில் இருக்கிறதுனால இந்த மாற்று ஏற்பாடை தமிழக அரசு செய்திருக்கிறது. அமைச்சர் முத்துசாமி தற்பொழுது அங்கு பொறுப்பு அமைச்சராக, அதாவது கோவை வளர்ச்சி திட்டங்களுக்கான பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் இதற்கு முன்னர் வேறு ஏதாவது பொறுப்பு அமைச்சராக இருந்திருக்கிறாரா, அல்லது அதாவது கூடுதலாக தற்பொழுது கோவை வழங்கப்பட்டிருக்கிறதா, அல்லது இதுதான் முதன்முறையா? அதாவது பாத்தீங்கன்னா மூத்த அமைச்சர்கள், அதாவது அமைச்சர் வேலுக்கு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி பொறுப்பு, அதே போல அமைச்சர் சக்கரபாணிக்கு பாத்தீங்கன்னா திருவாரூர் கொடுத்தாங்க, திருவாரூர் பதிலாக இப்ப கிருஷ்ணகிரி கொடுத்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இப்ப பாத்தீங்கன்னா KKSR ராமச்சந்திரன் வந்து நெல்லை அமைச்சரா, நெல்லை பொறுப்பு அமைச்சரா இருக்காரு. இது போன்று பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் இருக்காங்க. இது போன்று எந்தெந்த மாவட்டத்திலாம் அமைச்சர் இல்லாம இருக்காங்களோ அங்க வந்து பொறுப்பு அமைச்சர்னு ஒருத்தர் போடுறது வழக்கம். தர்மபுரிக்கு வந்து MRK பன்னீர்செல்வம், சேலத்துக்கு KN நேரு, இது போன்று இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில முத்துசாமிக்கு வந்து இதுக்கு முன்னாடி எதுவுமே இன்சார்ஜ் இல்லாம இருந்தாரு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி வகித்திருந்த அந்த டாஸ்மார்க் நிர்வாக பணிகளை முத்துசாமிக்கு கொடுத்த நிலையில அதே முக்கியமான செந்தில் பாலாஜி இருந்த கோவை பொறுப்பு அமைச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து திமுக வந்து கட்சி ரீதியாகவும் வளப்படுத்த வேண்டும், அங்க வந்து மக்கள் பிரச்சனைகளை கவனிக்க வேண்டும், அது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக அடுத்த ஆண்டு எலெக்ஷன் வருது, எனவே வந்து அங்க வந்து பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.